நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். அதாவது ஒரு நடுத்தர வயசு கொண்ட ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் வந்து தன்னோட வாழ்வில் பெரும்பாலும் எல்லாத்துலேயும் துன்பம் தான் இருக்குது, இன்பம் வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்குது, இப்படி இன்பத்தை பெருக்கிறதுக்கு எத்தனையோ முயற்சி மேற்கொண்டும் இறுதியில் துன்பம் தான் ஏற்படுது, துன்பத்திலேருந்து விடுபட்டு நிறைவான இன்பத்தில் வாழ்கிறது எப்படின்னு சொல்லி ஒரு ஞானியை போய் சந்தித்து அதுக்கு வழி கேட்குறான். சாமி, என்னோட வாழ்க்கையில் வந்து இன்பத்தோட துன்பம் தான் அதிகமாகிடுது, என்னால் தாங்கவே முடியல, இதுக்கு நான் என்ன செய்கிறதுன்னு சொல்லி அவன் கேட்டான். அதுக்கு அவர் சொல்கிறார், இன்பமும் துன்பம் ஒன்று தான்ப்பா, சமமானது தான்ப்பா ரெண்டுமே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். எப்படி சாமி ரெண்டும் ஒன்றாகும் அப்படின்னு அவன் கேட்குறான். இல்லை, இன்பமும் துன்பமும் வேறு வேறாக தெரிஞ்சாலும் அது ரெண்டும் மனசில் ஒரே அடிப்படை தான்ப்பா செயல்படுது அப்படின்னு ஞானி சொல்கிறார். சாமி, எனக்கு ஒன்றுமே விளங்கலைங்களே, கொஞ்சம் விளங்காமல் சொல்லுங்களேன் ப்ளீஸ்ன்னு சொல்லி அவன் கேட்குறான். இல்லைப்பா, இப்போ எதனாச்சும் ஒரு இன்பமும் துன்பமும் எப்படி உன் மனசில் செயல்படுதுன்னு நீ புரிஞ்சுக்கிட்டா உனக்கு அதோட செயல்பாடு புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறாரு. சாமி, எனக்கு இன்னும் கொஞ்சம் புரிய எளிமையாக புரிய மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள் உதாரணத்தோட அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். இப்போ உனக்கு இனிப்பு கசப்பு இது ரெண்டில் எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஞானி கேட்குறாரு. சாமி, எனக்கு பாதாம் அல்வா வந்து ரொம்ப பிடிக்கும், பாவக்காய் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். சரி, அப்போ போய் ஒரு கிலோ பாதாம் அல்வாவோட ஒரு பாவக்காயும் வாங்கிட்டு வாங்கினு அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பிச்சு வைக்கிறாரு. இவனையும் போய் வாங்கிட்டு வந்து ஞானிகிட்ட கொடுக்குறான். ஞானி வந்து ஒரு கத்தியை கொடுத்து பாவக்காய் அரிஞ்சு ஒரு சின்ன பகுதியை எடுத்து வாயில் போட்டு அப்படியே சுவைச்சுப்பார் அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறாரு. வாயில் போட்ட குடும்பஸ்தான் நாக்கில் போட்டதுமே அப்படியே முகத்தை சொல்லிக்கிறான். இன்னும் கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லி ஞானி சொல்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒரு துண்டை துண்டை மட்டும் மென்றுபிட்டு போது சாமி எனக்கு ரொம்ப துன்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சரி, இப்போ பாதாம் அல்வாவோட ஒரு பகுதியை எடுத்து சாப்பிட்டுப்பாரு அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறார். அவன் அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப சுவையாக இருக்குதுன்னு சொல்லி அவன் சொல்கிறான். இப்போ ரெண்டாவது பகுதியை சாப்பிடுன்னு சொல்லி ஞானி சொல்கிறார். அப்போ வந்து அது முதல் பகுதியை விட சுவை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்தது அவனுக்கு. இப்போ மூணாவது பகுதியை சாப்பிடுன்னு சொல்லி சொல்கிறார். மூணாவது பகுதியை சாப்பிடும்போது அவனுக்கு போதுங்கிற மாதிரி கொஞ்சம் தோணுச்சு. இப்போ நாலாவது பகுதியை சாப்பிடுனாரு. போதும் சாமி அப்படின்ட்டான். இல்லை, அஞ்சாவது பகுதியை சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஞானி சொன்னார். போதும் வேண்டாம் சாமி அப்படின்னு சொல்லி சொன்னான். இல்லை இல்லை, நீ ஆறாவது பகுதியும் சேர்த்து சாப்பிட்ருப்ப அப்படின்னு சொல்லி சொன்னார். போதும் சாமி, எனக்கு வேண்டாம் வேண்டாம், எனக்கு ரொம்ப துன்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ அவன் சொன்னான். இப்போ அவர் கேட்டார், ஏப்பா பாவக்காய் சாப்பிட்றப்பவும் துன்பமாக இருக்குன்னு சொன்ன, இப்போ பாதாம் அல்வா உனக்கு ரொம்பவும் பிடிச்சது அதை சாப்பிட்றப்பவும் துன்பமாக இருக்குங்கிற, எப்படிப்பா இது அப்படின்னு சொல்லி ஞானி கேட்குறாரு. சாமி, அது வந்து நான் அப்படி அவன் இழுத்துக்கிட்டே இருந்தான். அதாவது ஞானி சொல்கிறார், அதாவது தம்பி, இப்போ துன்பத்தை எடுத்த உடனே வேண்டான்னு மனசு சொல்லுது, இன்பத்தை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா துன்பமாக அது உணருது, ரெண்டும் வந்து ஒன்று தான்ப்பா, ரெண்டுக்கும் பேர் தான் வேறு, ரெண்டு பேர் தான் வேறு வேறே தவிர ரெண்டும் ஒரே மாதிரி தான் இந்த மனசில் செயல்படுது. துன்பம் வந்து நேரடி துன்பமாக இருக்குது, இன்பம் வந்து மறைமுக துன்பமாக இருக்குது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்லி ஞானி சொன்னார். இப்போ இவனுக்கு நல்லா தெளிவாக விளங்கி போச்சு. இனிமேல் இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமாக தான் பார்த்துக்கிறான் சாமின்னு சொல்லிட்டு அவன் நல்லா புரிஞ்சுட்டு போயிட்டான். இன்பத்தோட நீடிப்பு தான் துன்பம், இந்த துன்பம் இன்பம் ரெண்டையும் ஏற்றுக்கிற மனநிலை தான் நம்மளுக்கு இந்த ஞான நிலைன்னு கூட நம்ம சொல்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள் ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள